டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாண்டட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வாண்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீமேல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், டேலி ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தூத்துக்குடி பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்ளை பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பாலாஜி ட்ரேடர்ஸ், 44A அப்ஸ்டர்ஸ், விக்டோரியா ஸ்ட்ரீட், தூத்துக்குடி. ஸோ கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அட்ரஸை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க, உங்கள் நேரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கணேஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாண்டட் தான் பார்க்குறீங்க. டீச்சர்ஸ் வாண்டட் போஸ்ட்டு, இங்கிலீஷ் மீடியம், செல்ஃப் ஃபினான்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் பிஜி முடிச்சிருக்கணும், யூஜி முடிச்சிருக்கணும், வித் பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வாண்டட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கிலீஷில் ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனுடைய நாலேஜை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேலரி கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ், இந்த இதுக்கு நீங்கள் குவாலிஃபை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னா, த செக்ரட்டரி ஸ்ரீ கணேஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஏரல் தாலுக், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். ஓகேவா, ஸோ இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த ஜாப் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், எனக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பர்ஸில் ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வாண்டட் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் ஏஜை பொறுத்தவரையில் 35 இருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கெமிக்கல் அனாலிசிஸ் லேபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, உத்தியூர், கொங்கையம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட் பர்சனோட நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப் குவாலிஃபைனா கீழே உள்ள இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அக்சர் பைன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டிலிருந்து கொடுத்துருக்க ஜாப் தான் பார்க்க போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வாண்டட் என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் எனி டிகிரி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் இருக்கணும், ஓரல் ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி போஸ்ட் இங்கேயும் ஃபீமேல் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எம்காம் இல்லை எம்பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஓரல் ஹேண்ட் ரிட்டனில் இங்கிலீஷ் இருக்கணும், ஃப்ளூயன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு கேஷியர் அண்ட் ரிசப்ஷனிஸ்ட் போஸ்ட். ஸோ பிகாம் எம்காம் முடிச்சிருக்கணும், டேலி நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, பிஎஸ்சி ஐடி இல்லை பிசிஏ இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி பொறுத்தவரையில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தூத்துக்குடி பகுதியில் மட்டும் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த ஜாபுக்கு குவாலிஃபைனா கீழே உள்ள இந்த இமெயில் அடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா, ஃபீமேல் நர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 45 to 55 ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் நர்சிங் அண்ட் மெடிக்கேஷன் ரிமைண்டர்ஸ் அண்ட் பர்சனல் கேர். ஸோ அதுக்காக குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் டிப்ளமோ ஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வேகன்சியை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, கேரளாவில் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஹவுஸ் நர்ஸ் அதில் அவங்களுக்கு வந்து குட் ரெசிடென்ஸும் தங்குறதுக்கு இடமும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரையில் 30,000 பெர் மந்த் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வித்தின் 7 டேஸில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைனா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி வெரி நைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர்.
வாண்டட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரோட் அண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைவே இல்லை என்ஹெச் இல்லை ட்ரெயின், ஸோ இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் பொறுத்தவரை 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் சைட் இன்ஜினியர் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைட் இன்ஜினியர் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் QC குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டெஸ்டிங் இன்க்ளூடிங் டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணும்போது இது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க 2-வீலர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திருநெல்வேலி பேஸ்டு கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா சென்னை அண்ட் கோபி. ஓகே, கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு பாலிஃபைனா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி பேசிக்கலாம். ஸோ இல்லைன்னா கீழே ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அந்த கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாக்ஸ் ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய வாண்டட் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா 38B சிவன் கோவில் ஸ்ட்ரீட் தூத்துக்குடியில் இருக்குது. ஓகே, கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வாண்டட் பார்க்கலாம். ஸோ வாண்டட்ல என்ன வாண்டட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஜிடி கெமிஸ்ட்ரி டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க டீச்சர், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு எம்சி பிஎட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஜிடி சுவாலஜி எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கிறத சொல்லலாம். ஓகே, ஸோ இன்டர்வியூ எங்கே வரணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஜாப் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை பேங்க் ஸ்டாஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டையர்ட் பேங்க் ஸ்டாஃபாக இருந்தாலோ இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ரிட்டையர்ட் ஆகிங்க இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஜாப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ் ஷண்முக சுந்தர நாடார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆத்தூர்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய வாண்டட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, டீச்சர்ஸ் வாண்டட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பொறுத்தவரையில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் சயின்ஸுக்காக கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் யூஜி அண்ட் பிஜி பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி பொறுத்தவரையில் 10,000 அப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கன்செஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் போர்டிங் இன் ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷனில் கன்செஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல்லையே உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதா இருந்தால் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்கூல் பஸ்ஸில் அதுவும் உங்களுக்கு கன்செஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த ஜாப்பு குவாலிஃபைனா இந்த இமெயில் அடிக்க உங்களுடைய ரெசியூமை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஷண்முக சுந்தரநாடா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நார்த் ஆத்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். ஓகேவா, ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா என்தூசியாஸ்டிக் டெடிக்கேட்டட் ஆர்வமுள்ள ஆசிரியர் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையர் செகண்டரி கிளாஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது +1 +2 கிளாஸஸை ஓகே ஹேண்டில் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எஜுகேஷனல் கன்செஷன் இருக்குது உங்களோட சில்ட்ரனுக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சையத் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் குற்றாலம் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, ஸோ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வாண்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரின்ஸ்பல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம்ஏ எம்எஸ்சி பிஎட் இல்லை எம்எட் 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையும் அகாடமிக் இயர்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்தவரை 40 to 45 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குட் சேலரி அண்ட் ஸ்டாஃப் குவார்டர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறவங்க அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டஸ்டட் பண்ணி
என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே. 7 days என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. syedschool.com அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும், அதில் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கையால் ஃபில் பண்ணி என்ன பண்ணுங்கள், போஸ்ட் மூலமாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சென்ட் ஃபில் த அப்ளிகேஷன் பை போஸ்ட் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ போஸ்ட் மூலமாக தான் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த செக்ரட்டரி சையத் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நார்த் பை பஸ் ரூட் 108 திருநெல்வேலி கிலோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் 2 addresses கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த போஸ்ட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், உங்களோட இந்த அப்ளிகேஷன் அந்த காப்பீஸை என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வச்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைனால் மறந்துடாமல் என்ன பண்ணுங்கள், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஒரு வேலை ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா சென்ட் ஒன்லி பை போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் போஸ்ட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான். ஓகேவா, ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அங்கேயே தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜாப் குவாலிஃபைனா தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த போஸ்ட்டுக்கு பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆப்ரேட்டர் அண்ட் ஏர் பாய் வாண்டட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தவரையில் ஆண்கள் இல்லை பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தவரை 11,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷண்முக பிரதாப் ஃபியூவல்ஸ் பாரத் பெட்ரோல் பங்க் திருச்செந்தூர் ரோடு பூச்சாலி தோட்டம் பொன்னங்குறிச்சி. ஓகே, ஸோ இங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஸ்ரீவைகுண்டம் பக்கம் இருக்குது. ஓகேவா, ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு குவாலிஃபைனா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி டைல்ஸ் ஷோரூம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய வாண்டட் சேல்ஸ், சேல்ஸ்க்காக ஆண் இல்லை பெண் கேட்டிருக்காங்க. 6 members. இதுக்கடுத்து மார்க்கெட்டிங்கில் ஆண்கள் மேல் மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 members. பில்லிங் செக்ஷனுக்கு ஆண் பெண் 2 members கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியூரில் தங்கி பணிபுரிய விருப்பம் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம், தங்குமிடம் உணவு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்வியூ டேட் பொறுத்தவரையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5-6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது June 5 ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, 10-1. ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபைனா டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். எங்கே அப்படின்னா கேஎம் டைல்ஸ் மதுரை ரோடு தச்சநல்லூர் திருநெல்வேலி. ஓகேவா, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கினாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் குவாலிஃபைனா இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்வியூ டேட்டுக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா அப்படின்னா ஹோட்டல் ஒர்க்குக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமையல் மாஸ்டர் சப்ளையர் கேஷியர். ஓகே, கம்ப்யூட்டர் அனுபவம் இருக்கணும் கேஷியருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல் மாஸ்டர் வேலைக்கு முன் அனுபவம் இருக்கிறவங்க உள்ளூர் வாசிகள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் ஹோட்டல் தந்தி ஆஃபீஸ் ரோடு தூத்துக்குடியில் இருக்குது. ஓகே, கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஜாப்புக்கு குவாலிஃபைனா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் வாண்டட் தான் பார்க்க போகிறோம். பிஜி டீச்சர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 10th to 12th மெட்ரிகுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர், மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம். என்ன சப்ஜெக்ட் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி. ஓகேவா, குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை பிஜி வித் பிஎட் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 25,000 35,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து யூஜி அண்ட் பிஜி கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், ஹிந்தி, தென் இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் யூஜி ஆர் பிஜி வித் ஆர் வித்தவுட் பிஎட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிஇ கேண்டிடேட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல், ஓகேவா, ஃபீமேல் தான் ஆனால் அப்ளை பண்ணணும். 15,000 to 25,000 சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார்டன் நர்ஸ் ஃபீமேல், சேலரி 18,000 to 25,000. குட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாஜிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்குறதுக்கு இட வசதி உண்டுன்னு. வாக் இன் இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சித்ரால நடக்குது. கோட் ரோட் நியர் வேப்பமூடு ஜங்ஷன் நாகர்கோயில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஆக்சுவலாக இன்டர்வியூ நடக்குது. ஓகேவா, என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sunday 5th, அதாவது June 5th Sunday 10 to 3 o'clock நடக்குது இன்டர்வியூ. ஓகே, நாகர்கோயிலில் தான் எடுக்கிறாங்க.
ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஜாப்பு குவாலிஃபைனா நீங்கள் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ஸ்கூல் இருக்கிறத பொறுத்தவரையில் வேலூரில் இருக்குது, பட் ஆனால் அவங்க நாகர்கோயிலில் இன்டர்வியூ வச்சு கேண்டிடேட்ஸை எடுக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜெயசேகரன் மெடிக்கல் ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய வாண்டட் தான் பார்க்க போகிறோம். ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் ஹோம்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய வாண்டடு. ஓகே. ஸோ ஃபுல் டைம் ஃபிசிஷியன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன முடிச்சுருக்கணும்னா குவாலிஃபிகேஷன் எம்டி ஜென்ரல் மெடிசன், இல்லைனா டிஎன்பி ஜென்ரல் மெடிசன் முடிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னா, மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் ஜெயசேகரன் மெடிக்கல் ட்ரஸ்ட், டாக்டர் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம், கேபி ரோட், நாகர்கோயில். ஓகேவா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சென்ட் பண்ணுறதா இருந்தால். இல்லைன்னா கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. டவுட்ஸ் எதாவது இருந்தால் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ மூணு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இவங்களோட வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை போய் இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இதை பற்றி, இந்த ட்ரஸ்ட்டை பற்றி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா.